வணக்கம் வந்தனம் என் நமோஷ்கா. ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த நிறையா ஞானம் அடைவது, முக்தி பேர் போவது, பிறவாநிலை போவது, ஸோ அதற்குண்டான நிறைய செய்திகளை வந்து நம்ம படிக்க, கேட்க, பேச, இல்லை அதுக்கு மீறி நம்ம ஒரு செகண்ட் உபதேசமும் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது போகக்கூடிய அந்த இடங்களும் உண்டு தான் இல்லைங்களா. இதில் எதாவது தவறானா கிடையாது. இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய அறிவும் முதிர்ச்சி அடையும். நமக்கு தெரியாத செய்திகள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது நம்ம பேசும்பொழுது, கேட்கும்பொழுது, படிக்கும்பொழுதெல்லாம் தான் நமக்கு தெரிய வரும். அப்போ இதெல்லாம் சரி தான், இதில் எந்த விதமான தவறு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயலாக நாம் அதை செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நிறைய பேர் ஆமாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. என்னுட்பட தவறுன்னு செய்வதும் உண்டு. அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைவு. இப்போ இந்த ஒப்புக்கொள்ளுவது அப்படின்னு சொன்னால் என்ன? நான் போய் ஏதாவது மேடை போட்டு நான் தப்பு பண்ணிட்டையா மன்னிச்சிருங்கயா அப்படின்னு கேட்குறதா? இல்லை, அந்த சூழலில் ஒரு செகண்டு நம்ம வந்து நம்மளுடைய மனதினுடைய அந்த அகம்பாவத்தினாலேயோ மனதினுடைய அசைவினாலேயோ இது கூடாது அப்படின்னு நம்ம பார்த்து படித்து கேட்ட விஷயங்கள் இருந்ததே அதை செஞ்சிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு டக்குன்னு அவங்களுக்கு அடிக்கும், பெசாமாயிருவாங்க அப்படியே. அப்போது இது ஏன் நடந்தேன், இது எதனால் நடந்துக்கிட்டேன், இதற்குண்டான காரணம் இது தான், அடடா தப்பு பண்ணிட்டேன், இறையருளே குருவருளே என்னை மன்னித்தருந்து என்னை நல்ல வழியில் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல நிற்கும்போது மனம் சாந்தியாகி அமைதியாயிரும். இந்த அமைதியான உடனேயே அதுபோல் பிறர் மறு தடவை ஒரு தடவை சூழல் வரும்பொழுது இந்த பழைய சூழல் அவர்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் ஒரு சில நேரங்களில் மறுபடியும் அந்த இடத்துல சறுக்கிறது உண்டு. ஆனால் ஒன்று ரெண்டு தடவை அதில் சறுக்கும் பொழுது அதுக்கப்புறம் தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் அந்த ஒரு சூழலை தவறான ஒரு பாதை அப்படிங்கிறதுக்கு போக மாட்டாங்க. இதை ஒரு சிலர் மட்டும்தான் செய்ய முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான். இதை நான் செய்யணுங்கிறதுக்கு நான் முற்படுவதில்லை. இவ்வளோதான், நான் நிறைய பார்க்குறேன், படிக்கிறேன், பேசுகிறேன், தெரிஞ்சுக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் அத்தனையும் வெளிப்புறமாக இருக்கக்கூடியது எல்லாமே உள்முகமாக மாறும்பொழுது அது என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. அதை ஒப்புக்கொள்ளுவதற்கும் அதை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெறியாக மாற்றிக்கொள்வதற்கும் நான் தயாராக இல்லை. பேச்சு மட்டும்தான், செயலெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தற்காப்பு உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, இறை மேலே முழுவதும் இன்னும் நாட்டம் போகலை, வாய் வார்த்தையாக மட்டும்தான் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு பயம்னு சொல்லக்கூடிய அந்த நான்கிற தன்மை என்கிட்ட இன்னும் கூடியிருக்கு. இந்த காரணம் எல்லாம் என்னை போட்டு சூழ்ந்து நிற்கக்கூடியதுனால செயலளவிலும் உருவ அளவிலும் மட்டும் நான் வந்து வெளித்தோற்றத்தில் நான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன். ஆனால் அகத்தில் நான் நல்லா இருக்கணான்னு கேட்டால் இல்லை. அப்போ இதனுடைய வெளிப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப சராசரியாக நம்மளுடைய வாழ்நாளில் பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் பிள்ளைகள் இருக்கும் இல்லையா, எல்லா வீட்லேயும் பிள்ளைகள் உண்டு இல்லையா. பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர் சண்டையிடுவது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சராசரியாக இன்றைக்கி மாறினது. இது கூடாது அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும். காரணம் என்ன? இது நடக்கும் பொழுது பிள்ளைகளினுடைய மனோநிலை பாதிக்கப்படும். ஓ, இப்படி தான் இருப்பாங்க போல, திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தம் இப்படிப்பட்டது தான் போல், பெற்றோர் அப்படிங்கிறவங்க சண்டை போட்டுக்குவாங்க போல், மரியாதை இல்லாமல் பேசிக்குவாங்க போல், அப்போ இதெல்லாம் சராசரி வாழ்வுனா இப்படி தான் இருக்கும் போல. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே முதிர்ச்சி அடைய என்ன, அப்போ அன்புங்கிறது பொய் தானா, வெறும் வெளித்தோற்றம் தானா? இது போல எல்லாம் குழந்தைகளினுடைய மனோநிலையில் பதிய ஆரம்பிக்கும். பெற்றோர்கள் பேசக்கூடிய சொற்கள் குழந்தைகளினுடைய மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா, அந்த பிள்ளை என்ன பண்ணும், அந்த தாயவோ தந்தையவோ வந்து அந்த பிள்ளையும் மரியாதை இல்லாமல் பேசும். அப்போது அந்த தாயோ தந்தையோ வந்து அந்த பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு முற்படும் பொழுது அது ஒரே வார்த்தை கேட்டதுன்னு என்ன பண்ணுவீங்க, நீ பெரிய யோகியமான்னு கேட்டேன் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு மேலே வேறு என்ன கேட்க, நீ பெரிய யோகியமா, நீ தானே பேசுகிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? பெற்றோர் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தில் என்ன சொல்லுவோம், நம்ம நான் பேசுனா நீ பேசுவியா, பெரியவங்களுக்கு மரியாதை இல்லையான்னு சொல்லிவிட்டு அது பயனற்ற ஒரு பேச்சு. ஏன்னா அந்த பிள்ளையை அப்படி ஒரு சூழலில் நாம தான் வளர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடணும். இதுபோல் செய்யக்கூடியவர்கள் இதே ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. நான் யாரையும் கைகாட்டலை, இது அவரவருக்கு அவரவர் அப்படியான்னு யோசிச்சுக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள். இன்னொன்று, பெருவாரிய பெண்கள் இந்த காரியத்தை செய்வது உண்டு. கணவன்மாரை பற்றியோ இல்லை தன்னுடைய சூழலை பற்றியோ சொந்தக்காரங்களை பற்றியோ பிள்ளைகள்கிட்ட வந்து குறையான குறை பேசுவாங்க. அந்த பிள்ளைகளினுடைய மனோநிலை அப்படியே விஷம், ஒரு ஈட்டியில் வந்து விஷத்தை தடவி மரத்து மேலே எஞ்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, மரம் உடனே எல்லாம் சாகாது.
அந்த விஷம் உள்ள இறங்க 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 நாள் ஆக 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 அந்த மரம் பட்டுட்டே வந்துட்டே இருக்கும். இது இது போல தான் பெண்கள் வந்து அந்த அந்த தொடர்ந்து குறையா பேசும் பொழுது அந்த அந்த விஷம் தோய்ந்த அம்பு வந்து உள்ளே இறங்குற மாதிரி, இந்த மரத்துக்குள்ளே அந்த அம்பு இறங்குற மாதிரி நாள் ஆக 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 இது முழுமையாகவே விஷம் சேர்ந்து இந்த மரம் பட்டுப்போன மரமாயிரும். இது அந்த பிள்ளையனுடைய எதிர்காலத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவையே திருப்பியும் பாதிக்கும். திருப்பியும் அதே கேள்வி தாங்க, நீ பெரிய யோகியமா அவன் கேட்பான். ஏன்னா இவ்வளோ நாள் நீ குறை சொன்ன, உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் மோசமாக நினச்சேன், நான் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது உன்கிட்டயே இவ்வளோ குறை இருக்குது, நீ இவ்வளோ பேர்த்து மோசமாக பேசி உன்னால் இத்தனை பேர்த்தையும் நான் எதிரியாக நினச்சி இவ்வளோ பேர் கண்ணுக்கு நானும் எதிரியாயிட்டேனே, இத்தனை பேர் மனம் நோகும்படி நான் நடந்துக்கிட்டேனே, என் உன்மொத எதிரியே நீ தான் அப்படிங்கிற அந்த குழந்தை மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த அம்மாவனுடைய வாழ்க்கை நரகமாயிரும். இது 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 இதுக்கு நான் எல்லா வீட்லேயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் தான் சொன்னேன் கை காட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்வு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. இதுக்கு ஆன்மீகம் பெரும் உதவியாக இருக்கும். முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் உதவியாக இருக்கும், மாறுவதற்கு நாம் முனைப்போடு இருக்கணும் அவ்வளோதான். இன்னும் அந்த அகம்பாவத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதனால் எந்த விதமான பயனும் கிடையாது. முந்தானேத்து வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே கோயில் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் கோயிலுக்காக பஞ்சம், ஒரு கார்காரர் வர்றார் சரிங்களா, இது ஒரு ஜங்ஷனு, இப்படி கார்காரர் வர்றாரு, இந்த கார்காரர் இப்படி தாண்டுறவருக்கு எதிர்த்தாப்பில் இந்த பக்கம் வலது பக்கம் கோயில், எல்லோரும் இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி வர்றாங்க, பெர்பெண்டிகுலராக வர்றாங்க சரிங்களா. இந்த கார்காரர் இப்படி வர்றாரு, கோயில் இங்கே இங்கே வந்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருக்கிற கோயில் இப்படி பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டே வர்றார். இப்படி 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 இப்படினா தான் சாமி காப்பாற்றும் இல்லை, இப்படி இப்படின்னா தான் காப்பாற்றும். நேராக கொண்டு வந்து இப்படி வந்துட்டார். அங்கே இருக்க அத்தனை பேர் வண்டி கடக்கட கடக்கணும், எப்போ காலங்காத்தாலும் பள்ளிக்கூடம் எல்லாம் போகக்கூடிய நேரத்தில் இந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்த ஒரு காரில் எந்த குழந்தைகள்லாம் கிடையாது. ஆனால் இங்கே இப்படி வந்தாங்க பாருங்க, அவங்க வண்டியில் பூரா குழந்தை இருக்குது, இந்த கார் இந்த டாக்ஸி ஓட்டுறாங்களா அவங்க பெற்றோர்கள் எல்லாம் டூ வீலரில் வராங்க எல்லாமே. இந்த வண்டியில் வந்தாலும் அந்த ஆளை பார்த்து கண்டுக்கவே இல்லை. அந்த ஆளுக்கு என்ன, அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படின்ட்டே அந்த ஆள் வந்துக்கிட்டே இருந்தால் நேராக வண்டி பாட்டு கார் பாட்டு இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அது நின்னும் கூட கும்பிட மாட்டாங்க, கார் ஸ்லோவாக போகும், அந்த அஞ்சு பத்துலேயே போகும். முன்னாடி எவன் என்ன ஏதுங்கிற கிடையாது. நான் சாமியை கும்பிட்டா பரவாயில்லைங்க, ஏத்தால் இருக்கிறவனை நான் கும்பிட்றேன் உன்னை அனுப்பிச்சி விட்டுறேங்கிறது தான் இப்படி இந்த உண்டான வேலையெல்லாம். இதுபோல் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இது 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 இதனால் என்ன பயன் இருக்குது, இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். சும்மா இப்படி இப்படிங்கிறதுனால எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. அடுத்தது இங்கே ரேஸ் கோர்ஸில் ஓட போகும்போது பார்ப்போம், அங்கேயும் கோயில் இருக்குது, எல்லாரும் அந்த செருப்பு காலோட ஷூ காலோடவே இப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு வெளியவே. இருக்கிறதுலையே ஒரு உருப்படாத ஒரு செயல் அப்படிங்கிறது அதுதான். நம்ம வந்து வெறுங்காலில் இருக்கணும், கோயிலுக்குள்ளே போகணும், அங்கே நேரத்தை செலவு பண்ணணும், அங்கே தியானம் இருக்கணும், ஒரு சில மன அமைதிக்காக காரியம் பண்ணணும், இதுக்கு தான் கோயில். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், சாமி சாமின்னா சாமி காப்பாற்றுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். சரியா, உன்னை விட பெரிய ஆள் தானே, செருப்பு காலோடு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு மரியாதையாக நம்மளுடைய கலாச்சாரத்தோடு சொல்லி வச்சுருக்குதே. சரி, மனுஷனை தான் மதிக்கிறதில்ல பரவாயில்ல, சாமியுமா அந்த சூவை கழட்டி அந்த சாக்ஸை கழட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊந்த வைக்காதுன்னு போகிறேன், அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரக்கு நம்மளால் முடியாது. அப்படியே இப்படியே நின்றுப்பாங்க, நம்ம ஏதோ அந்த வண்டியில் போகும்போது இப்படி சாமி இப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படிங்கிறது இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான். சரி, அதையாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோ, வேகமாக டொர்ன்னு போகும்போது பண்ணுறோம். இவங்க நின்று அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துட்டு நகரவே மாட்டாங்க, நான் அப்படி தான் சொல்கிறேன், அஞ்சு நிமிஷம் நகரவே மாட்டாங்க, அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க அதே ஷூக்காலோட, எங்கே வாசல்லே நின்றுருப்பாங்க, உள்ளே போக மாட்டாங்க. ஒரு காலத்தில் புரட்சி நடந்தது, ஒரு சிலரை கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரட்சியெல்லாம் நடந்தது. இன்றைக்கி வந்து நாமளே போகிறதில்ல, வெளியவே நின்றுக்கிறோம் அப்படியே. இந்த மாதிரி ஒரு சில சூழல் அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது போல் இருக்கக்கூடியதும் செய்யாதீங்க. அடுத்தது கோயில்களுக்குள்ளே இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லையா. நான் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லவே செஞ்சிட்டேன், அது சொல்ல செஞ்சதுக்கப்புறமும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாருங்க சரிங்களா. கோடீஸ்வரன் கோயில் இங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது, ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். எங்கன்னா கோயிலுக்கு உள்ளே நின்றுட்டு அந்த ஃபோனை அவர் வீட்லேயே வச்சுட்டு வந்துருந்துருக்கலாம், இங்கிருந்து பேசினாலே வீட்டுக்கு கேட்டிருந்துருக்கும், அவ்வளோ சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் சுத்தமாக பொறுக்க முடியல, நான் கொஞ்சம் கூட பொறுமையான ஆள் தான், அதனால் சுத்தமாக பொறுக்க முடியல, போய் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, கோயிலுக்குள்ளே இருக்கீங்க, வெளியே போயாவது பேசுங்க அப்படின்னொன்னே, சரி தம்பி சரி சாரி தம்பி அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஃபோனில் இருக்கவங்கள்ட்ட நான் சத்தமாக பேசுகிறேனாமா, ஒரு தம்பி வந்து சொல்லிட்டு போகிறாரு ஹோஹோஹோன்னு, அதையும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காது. இந்த ஜென்மம் திருந்துமா இல்லையா. ஸோ ஒன்று சொல்கிறக்கு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி ஒருத்தங்களாக இருக்கீங்கன்னா பண்ணாதீங்க, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மன சங்கடப்படாதீங்க, போய் சொல்லிடுங்க,
யோ நீ லூஸ் தனமாக பண்ணிட்டு இருக்கிய, நான் இப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து அதை ஒரு ஈகோட்டிஸ்டிக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க, கருமம் உனக்கு நல்லது சொன்ன போன மாதிரி நான் நமக்கு ஆகி போயிடும். அப்படி இல்லையா, அங்கே யாராவது அதிகாரிகள் இருக்காங்களா, போலீஸ்காரங்க யாராவது நின்றுருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லிங்க பாருங்கள் கொஞ்சம் இப்போ இதெல்லாம் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க, அவங்க பார்க்கட்டும் இல்லையா. இது போல் இருக்கக்கூடியதும் பண்ணாதீங்க. குழந்தைகளை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இதில் ரெண்டு வகையை சொல்கிறேன். ரொம்ப பச்சை குழந்தையாக இருக்குன்னா பாவம், அந்த குழந்தை தூக்கிட்டு வராதிங்க. ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்தது வீட்டில், வீட்டு பக்கத்தில் சரிங்களா. ஸோ அப்படி ஒரு நிகழ்வும் நடப்பதற்கு உண்டு. பச்சை குழந்தையெல்லாம் வெளியூர் தூக்கிட்டு போகிறது, ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கக்கூடிய சூழல்லாம் பச்சை குழந்தை தூக்கிட்டு வர்றதுங்க. சாமி எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கே கொண்டு போய் அப்படி தான் கூட்டிகிட்டு போனால் தான் குழந்தையை சாமி நல்லா பார்த்துக்கணும்னு அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ரொம்ப பெற்றோர்கள் அட்டிமுட்டாள்தனமாக இருக்காதிங்க தயவு செஞ்சு சரிங்களா. ஒன்று, ஒரு பக்குவம் இன்னும் சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லாத பிள்ளைகளை கூப்பிட்டு வரீங்கன்னா கூப்பிட்டு வராதிங்க. ஒன்று, வரும்பொழுதே சொல்லி கூப்பிட்டுவாங்க, அப்படி சொல்லியும் கேட்கல கோயில் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போய் நல்லா போட்டு வெளுத்துருங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் கூப்பிட்டு போகும்போது அந்த குழந்தை ஒன்றும் பண்ணாது. என்னதுக்கு, கையா 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 கையான்னு சுற்றிட்டே இருக்கும். கோயிலுங்கிறது அமைதியாக உண்டானது, இதை கொஞ்சம் குழந்தைகள் அமைதியாக இருக்கும். குழந்தை என்ன இப்படி தானே இருக்கும், உனக்கு என்ன அப்படிம்பாங்க. அதிகாரியாக இருந்தேன்னா நல்லாயிருக்கும், சரி அது தேவையில்லாத பேச்சு. அப்போ இந்த மாதிரி உண்டான நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாமே உங்களுடைய ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு அவசியமானதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மனப்பக்குவம் தான், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனாவசியமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்தது, கோயில்களை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கிடுறது, காதலர்களுக்கு உண்டான இடம் பார்க் மாதிரி ஆக்கிடுறது இல்லையா. இது இது முற்றிலும் தவறான ஒரு ஒரு நிகழ்வு தான். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போங்க, அது கோயில் அது, ஆனால் அது கோயில் மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த அரசாங்கமே ஒரு உருப்படாத ஒன்று அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி அது ஒரு காதலர்களுக்கு உண்டான இன்னும் பெஞ்சு தான் அங்கே போட்டு வைக்கல, வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. மற்றபடி அங்கே எல்லாமே அது அப்படி தான் இருக்குது, அது கோயிலானால் அது. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம். பெரியவங்க, வயசில் பெரியவங்க அங்கே போகும்பொழுது இதெல்லாம் கண்டிங்க தயவு செஞ்சு. அங்கே உள்ள வேலை செய்கிறாங்கள்ல, அறநிலையத்துறை இருக்குது, ஐயரு இருக்காங்க, ஏன் அதெல்லாம் பேசவே மாட்டிங்களா இல்லை. ஸோ இதிலெல்லாம் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிறகு, தியானம் இருக்கக்கூடிய நிறைய பேர், எத்தனை பேர் இன்னும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையோ உங்களையவோ இல்லை உங்களை சார்ந்தவர்களையோ இல்லை பிற சூழல்களையோ இன்னும் சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தியானம் செய்யக்கூடியவர்கள் இல்லை பெரிய பெரிய சொற்பொழிவு கேட்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள், நான் முதிர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலை கொண்டவர்கள், இன்னும் எத்தனை பேர்த்த சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. யாருக்காவது அந்த அந்த ஒரு யோசனை என்றைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை கோயில் வளாகத்திற்கு உள்ளாகவே நின்று அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், அதாக்கு இதாக்கு, இது சரியில்லை அது சரியில்லை, எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. அப்போ நமக்கு நம்ம மனமே இன்னும் பக்குவப்படலைங்கிறது தான் அதுக்கு உண்டான அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்மளை நாமளே திருத்திக் கொள்வதற்குண்டான ஒரு கால சூழலாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்பொழுது தான் உண்மையாலுமே நம்ம மனப்பக்குவம் அடைஞ்சிருக்குமான்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்கே காஞ்சிபுரம் போயிருந்தேன், ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும், அரை ஏழு வருஷம் இருக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா நானும் நண்பர்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். அந்த ஐயர் வந்து இப்படி நம்ம தான் கம்பி கட்டி வச்சுருப்பாங்களே, இப்படி வந்து அந்த குங்குமம் கொடுக்கறக்கு வர்றாரு. அந்த ஆள் பேசின பேச்சும் அங்கே நடந்த ஒரு நடையும், யோ நீ எல்லாம் ஒரு ஒரு பூசாரி, நீ எப்படியா நீ பூசை பண்ணுற, உன் வாயில் எப்படியா நீ வந்து சாமியும் பாராட்டுற, இப்படியும் வார்த்தை பேசுகிற, உன் மனசில் ஒரு பொட்டு கூட அமைதியே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே பூசாரியே இருந்தாங்க. ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆச்சரியமாக இருந்தது, ஒரு செகண்டு சாமியை பார்க்குறது அப்படிங்கிறது, ஒரு செகண்டு நின்று போகிற அளவுக்கு இவர்களுடைய நடத்தை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது. அதுக்கு மீறியும் சாமி கும்பிட்டு வந்தோன்னு பாருங்களேன், சரி அது ஒரு இது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் உண்டு. ஸோ யாராவது இந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகாரி அறநிலையத்துறையெல்லாம் இது கவனிக்கணும், யாரும் கவனிக்க மாட்டாங்க. சரி, மலை ஏறும் பொழுது மலை மேலே இருக்கக்கூடிய அரசன் மேலே தான் ஞாபகம் இருக்கணும். மலை ஏறும் பொழுது கண்டா பேச்சு இருக்கும், இது இங்கே வெள்ளிக்கிரி ஏறும்போது பார்க்கலாம், வேடிக்கையாக இருக்கும். உள்ளூருக்கு அரங்க இன்றைக்கி வெள்ளிக்கிரி போகவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது ஒரு ஒரு தனிப்பட்ட என்னுடைய பர்சனல் புலம்பலன்னு கூட வச்சுக்கோங்களேன். உள்ளூருக்கு அரங்க வெளியே போக முடியாமல் போச்சு. ஏன்னா நம்ம ஊருக்காரங்க தான் இப்போ எத்தனை பித்தந்தெளின்னு ஆகிட்டாங்க இல்லையா, மொத்த வெளியூருக்கிறோட அந்த மொத்த மூணு மாதம் அந்த இடத்துல இருக்கும். உள்ளூருக்காரங்க யாருமே இப்போ வெளிங்கிரி போக முடியாத ஒரு சூழலுக்கு ஆகிப்போச்சு.
சரியா பரவாயில்ல சாமி கும்பிட்ற வர்றீங்க எல்லாம் ஓகே, போகிறது தான் போகிறீங்களே சாமி மேலே ஒரு கவனம் அப்படிங்கிறதாவது இருக்கா, என்னென்னலாம் பேச்சு இருக்குந்துறீங்களா, அதாவது ஒரு படுக்கையறை பேச்சாகவே இருக்கும், கெட்ட வார்த்தையாகவே பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மழை தான் ஏறிகிட்டு இருப்பாங்க சரிங்களா, அதுக்கு வெளி தோற்றமெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ஒன்றுத்துக்குமே நல்லதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதாகவே இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம வந்து மாற்றிக்க வேண்டிய ஒன்று. கோயில்கள் நம்மளுடைய தெரு, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு வெளியூர் போகிறோம், அந்த இடத்துல தங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருக்கும் தெரியுமா, அது யாராவது இருக்கா, இருக்கிறவங்க சந்தோஷம் அவங்கள பற்றி பேசலை, இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கோயிலுக்குள்ளேயே குப்பை போடுறது, குங்க திருநீரை இதெல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த தூணில் தேய்ச்சிட்டு வர்றது, அப்புறம் இந்த ஸ்வஸ்திக்கு போட்டுக்கிட்டு வர்றது, நாமம் போடுறது, ஓம் எழுதுறது, நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணுவோமா அப்படி பண்ண மாட்டோம்ல, இதெல்லாம் எழுதுனா தான் சாமி வந்து காப்பாற்றுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, இல்லை அதுக்கப்புறம் கறி படித்தாலும் பரவாயில்ல கொளுத்துறா கல்பூரத்தை அப்படின்னு கொளுத்துறது, விளக்க போது அப்படியே அந்த இது திட்டு மேலேயே அந்த விளக்கை கொண்டு போய் வைக்கிறது, இல்லை இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்ல, என்னமோ ஒன்று அது பப்ளிக் பிளேஸ் தானே, ஐயோ நம்ம தேவைக்காக தான் நம்ம அதே பப்ளிக் பிளேஸுக்கு போகிறோம், அப்போ அந்த பப்ளிக் பிளேஸை நம்ம தானே பாதுகாப்பாக வச்சுக்கணும், இல்லை இது யோசனை இருக்காது. இன்னொரு மோசமான ஒரு பழக்கம் நான் நிறைய என் கூட வேலை செஞ்சவங்க கூட நான் பார்த்தது உண்டு. இன்றைக்கி வந்து இந்த நிறைய குழந்தைகளை பெற்றோர்கள் இப்படி தான் வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் செவுறு பூரா கிறுக்கி வச்சுருக்கக்கூடியது, அந்த வீட்டு ஓனருக்கு பார்க்கும்போது அவனுக்கு மனசே உற்றுது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் வீட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு தானே போவோம், நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற, அதெல்லாம் எதுவும் பேசாத அப்படிம்பாங்க. வாடகைக்கு இருக்கிறவங்க அந்த ஒரு பேச்சு பேசுகிறது அவங்களுடைய இடத்திற்கு அது சரி, சரி பெயிண்ட் அடித்து தானே போகிறேன்னு நிறைய ஓனருக்கு அதை பார்க்குறதுல ஒரு சிலர் சண்டை போடுறாங்கன்னு பாருங்களேன், அப்படி சண்டை போட்டு ஒருத்தங்களை காலியெல்லாம் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறத எனக்கு தெரிஞ்சுது. அப்போது இதில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு அடிப்படையாக சாமி இந்த மாதிரி பண்ணாத, இந்த நோட்டு புக்கு இப்படி தான் எழுதணும், இது நம்ம வாழக்கூடிய இடம், பார்க்கக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் இதை வந்து ஒரு மாதிரி அலங்கோலமாகவும் அவலட்சணமாகவும் நினச்சிக்குவாங்க, இப்படி பண்ணக்கூடாது சாமி, நீ வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அதற்குண்டான பொறுப்பான ஒரு இதை எடுத்து கொடுக்கறதுக்கு இனி பெற்றோர்கள் இது இல்லை. குழந்தைனா அப்படி தாங்க இருக்கும், குழந்தைனா அப்படி தான் இருக்கும்னா ஒரு 10-15 வயசு ஆகும், அந்த வயசில் என்ன நான் 4 பிள்ளைய பின்னாடி தான் சுற்றுவேன், தம் அடிப்பேன் தண்ணி அடிப்பேன், அந்த வயசுனா அப்படி தான் இருக்கும்னு அவன் பையன் சொன்னான்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஒத்துக்க மாட்டோம் இல்லையா, இதனுடைய வெளிப்பாடு தாங்க அது எல்லாமே. அப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வரணும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, 5 வளையாதது 50 வளையாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் என்னென்னா இது எல்லாமே ஆன்மீகத்தில் வரக்கூடியது தான், ஆன்மீகங்கிறது ஏதோ வித்தியாசமானது ஒன்று அப்படின்னு, ராத்திரி நேரங்க ராத்திரி கூட வேண்டாங்க காலையிலிருந்தே சரியா, பக்கத்துட்டுக்காரனை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் நம்ம வீட்டில் சத்தமாக பாட்டு போட்டு கேட்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா, இல்லை பயங்கரமாக ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி நண்பர்களை கூப்பிட்டு வந்து தெருவில் நின்று ஒரே கூத்தும் கூச்சலுமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கா, அப்போது ஒரு ஊருக்குள்ளே நான் என்னமோ பண்ணுறேன், உனக்கு என்ன இது அரசாங்க ரோடு தானே சர்க்கார் ரோடு தானே, இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய பேச்சுகள் நீங்கள் பேசியிருக்கீங்களா, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவோ தூரம் இன்னும் பக்குவமடைகிறதுக்கு உண்டான காலம் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டும் தோற்றத்தின் வாயிலாகவும் சமயத்திற்கு பேசக்கூடிய பேச்சிலையும் ஆன்மீக பேச்சு மட்டும் நம்மகிட்ட இருக்குன்னா இதில் ஒரு முன்னேற்றமும் நம்மிடம் ஏற்படவில்லை அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து, அண்டர்லையிங் ஃபேக்ட் அப்படிங்கிறது தான். பெரியவர்களை மரியாதை இல்லாமல் இழிவாக பேசுவது, குருமார்களை இழிவாக பேசுவது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கு. ரொம்ப சின்னதாக அடிப்படையான ஒரு விஷயம் சொல்லிட்டா, அந்த கோபம் வர்றது அப்படின்னு சொல் அது கூட பரவாயில்ல, அந்த மனது பொறாமல் அந்த ஒரு செகண்டில் நம்மளுடைய அந்த டென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில், இல்லை அந்த ஒரு அவனுக்கு நமக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது, அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு அடுத்து வேறு ஒரு பாட்டு வந்துருச்சுன்னா கூட அந்த முன்னாடி பார்த்தது மறந்தே போயிடும், ஆனால் அந்த நொடியில் கூட நம்மளால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத கமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்ன போய் நம்மகிட்ட ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கோம், இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு வந்து சுருக்கனான மாதிரி, அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, அது நமக்கும் அதுக்கும் நேர்படையான தொடர்பே கிடையாது, ஆனால் நம்ம கமெண்ட் அடிச்சிருப்போம் இல்லை. ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் என்னது சராசரியாக நம்மளுடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய விஷயம், காலையில் கண்ணு முடிச்சதுலேருந்து கண்ணு மூடுற வரைக்கும் சராசரியாக நடக்கக்கூடியது,
இது எல்லாத்துலேயுமே அமைதியாகி நிம்மதியாகி ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை பெறும்பொழுது தான் உண்மையான மன அமைதி அப்படிங்கிறத நம்ம பெறுவோம், ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத நமக்கு ஏற்படும். நிறைய பேர் கேட்குறோம் இல்லையா, போய் உட்கார்ந்தா நமக்கு மனசு அமைதியே ஆக மாட்டேங்குது, எப்படி ஆகும், காலையிலேருந்து பூரா புத்தி இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு, போய் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காரும் போது மனசு அமைதியாயிருமா, ஆகாது. ஸோ அதனால் இதுக்கு இவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கேன்னு யோசிக்கவே இல்லை. பட் அன்றாட நானும் பார்த்து அனுபவப்பட்டு நிறைய நேரங்களில் நான் இது போலெல்லாம் செய்து அது தவறுன்னு சொல்லி திருந்தின ஒரு சில காரணங்கள்னால வந்து இது மாதிரி விஷயங்கள் எல்லாம்னால ரொம்ப பர்சனலாக இருந்த என்னால் சொல்ல முடியுது. இது இதை தவிர்த்து இன்னும் ஏகப்பட்டது கூட இருக்கும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளை மாற்றிக்க வேண்டியது தாங்க, ரைட். ஸோ நான் நம் எனது எனக்கு நமக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அந்த புத்தி அப்படிங்கிறது நம்மை தற்காத்துக்குவோம், அதில் தப்பு இல்லை. அதற்கு மீறி அப்படின்னு வரும்பொழுது பொது அப்படிங்கிற மனோநிலைக்கு போகும்பொழுது மனம் சாந்தமாகவும் அமைதியடையும். அந்த நிலையில் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த நான் எனது அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போய் போய் ஒரு கட்டத்தில் நீங்கள் அமைதியான ஒரு சூழலுக்கு போவீங்க, அனுபவிச்சு பாருங்கள். அப்படி ஆல்ரெடி அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் யா. ஸோ யா, இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள்கிட்ட நன்றி.